வணக்கம். இன்றைய நீதி கதைகள். ஒரு அழகிய கிராமம். அந்த கிராமத்தில் வந்து ஒரு குரு வந்து சீடர்கள் எல்லாம் அமர வச்சு சொற்பொழிவாற்றி கொண்டிருக்கிறார். அப்போ அந்த சொற்பொழிவை வந்து ஊர் மக்கள் எல்லாம் கேட்டுட்ருக்குறாங்க. ஆனால் இந்த சொற்பொழிவு பண்ணுறது வந்து அந்த குரு சொல்கிறது வந்து ஒருத்தருக்கு அங்கே பிடிக்கல. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துலேருந்து ஒரு கல்லை தூக்கி அந்த குரு மேலே எரியிறாரு. இந்த குரு வந்து அமைதியாக நிதானமாக அப்போவும் வந்து சொற்பொழிவு பண்ணி கொண்டே இருக்கிறார். மீண்டும் அந்த ஒருவன் வந்து திரும்பவும் அந்த குரு மேலே ஒரு கல்லை எரியிறான். எரிஞ்சோடனே இந்த மக்கள் எல்லாம் பார்த்துடுறாங்க. பார்த்தோன்னே அந்த கல்லை எரிந்தவனை போய் அடிக்க போகிறாங்க. அப்போ இந்த குரு எழுந்திரிச்சு போய் அவனை அடிக்காதீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்பா, உனக்கு என்ன காரணத்தினாலே என்னை என் மேலே கல் எரிஞ்ச அப்படின்னு, நீங்கள் சொற்பொழிவு பண்ணுவது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். இதை கேட்டோன்னே அவர் என்ன பண்ணுறாரு, அருகில் தாம்பூலத்திலிருந்து ஒரு மாம்பழ கனியை எடுத்து அந்த மாம்பழத்தை எடுத்து அந்த பையன் கையில் கொடுக்குறாரு. இதை பார்த்தோன்னே ஊர் மக்களுக்கு ஒரு ஆச்சரியம், என்ன அவன் கல் எடுத்து விட்டு எரிஞ்சிருக்கிறான், இவர் அப்பவும் வந்து மாங்கனியை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, என்ன குரு இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது, அவனை அடித்து தானே அடிக்கணும், அவன் பாரு எவ்வளோ பெரிய தவறு பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே இந்த குரு சொல்கிறாரு சிரிச்சுட்டு, நம்ம வந்து ஒரு மரத்தில் கல் எரிஞ்சாலே அந்த மரம் என்ன பண்ணுது, ஐந்தறிவுடைய மரமே வந்து நமக்கு பழம் கொடுக்குது, ஆறறிவு உடைய நான் வந்து ஏதேனும் கொடுக்கணும்ல அவனுக்கு, அதுக்காக தான் இந்த மாங்கனியை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னா அங்கே உள்ள மக்களும் அந்த தன்னுடைய தவறை நினச்சி அந்த இளைஞனும் ரொம்ப வருத்தப்படுறான். என்னை மன்னிச்சுடுங்க குரு, நான் வந்து உங்களுடைய இது தெரியாமல் நான் வந்து இந்த மாதிரி செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சுடுங்கோ, உங்களுடைய அருமை புரியாமல் நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறான் அந்த இளைஞன். அதே மாதிரி ஒரு ஊரில் ஒரு எஜமானர் இருக்கிறாரு. அந்த எஜமானர் வந்து ஒரு நாயையும் கழுதையும் வளர்த்துட்டு வர்றாரு. அதுக்கு தேவையான உணவுகள் எல்லாம் கொடுத்து ரொம்ப நல்லா வளர்த்துட்டு வர்றாரு. இந்த நாய் வந்து என்றைக்கு குலைச்சாலும் அந்த எஜமானர் வந்து வெளியில் கதவை திறந்து பார்த்துட்டு அமைதியாக போய் படுத்துக்குவாராம். ஆனால் இந்த கழுதை வந்து கத்துச்சு அப்படின்னா உடனே வேகமாக வந்து அந்த கழுதையை ரெண்டு குச்சியில் அடி போட்டுட்டு அப்புறம் உள்ளே போய் படுக்கிறது இதுவே வழக்கமாக வச்சுருந்துருக்கிறாரு. இதை வந்து இதை ரெண்டையும் வந்து இந்த கழுதையும் நாயும் பார்த்துட்டே தான் இருந்துருந்துருக்குங்க. அப்போது ஒரு நாள் இந்த கழுதை சொல்லுது, எப்போ நான் கத்துனாலும் இந்த எஜமானர் என்னை வந்து அடிக்கிறாரு, ஆனால் நீ கத்துனா மட்டும் உன்னை எதுவுமே செய்கிறதில்லையே அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, எனக்கு இவ்வளோ நாள் நான் இதை கவனிக்கலையே அப்படின்னு அந்த நாய் சொல்லுது. உடனே இப்போ இப்போ பாரு நான் கத்துறேன், எஜமானர் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கழுதை வந்து கத்த ஆரம்பிக்குது. இது கத்துறதை கேட்டோன்னே இந்த எஜமானர் கதவை திறந்து வெளியில் வந்து அந்த கழுதைக்கு ரெண்டு அடியை கொடுத்துட்டு உள்ளே போய் படுக்கிறாரு. திரும்பி இந்த நாய்கிட்ட சொல்லுது, பாத்தியா நான் சொன்ன மாதிரியே என்னை அடிக்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நானும் இப்போ கொலைக்கிறேன் பாரு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு இந்த நாய் கொலைக்குது. அப்போ இந்த எஜமானர் வெளியில் வந்து கதவை திறந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு சுற்றுமுற்றும் பார்க்குறாரு, எல்லா பக்கமும் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் போய் கதவை மூடிட்டு படுத்துக்கிறாரு. அப்போ அந்த கழுதை சொல்லுது, இப்போ பாரு நீ கத்துனா உன்னை அடிக்கவே இல்லை, நான் கத்துற என்னை மட்டும் அடிக்கிறாரு, இனிமேல் இங்கே இருக்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன், நான் போகிறேன், இந்த வீட்டை விட்டு நான் வெளியில் போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுது. சொன்னோன்னே கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு, ஆனால் போகலான்னு தான் நான் நினைக்கிறேன், ஆனால் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுது இந்த கழுதை. இதை கேட்டோன்னே அந்த நாய் கேட்குது, என்ன ஒரு விஷயம், இனிமேல் இழுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே சொல்லுது, இல்லை இல்லை, இந்த எஜமானருக்கும் அவரோட மனைவிக்கும் அடிக்கடி சண்டை வரும், அப்போ சண்டை வரும்போது அந்த எஜமானர் அடிக்கடி சொல்லுவார், நான் உன்னைய கல்யாணம் பண்ணிட்டதுக்கு இந்த கழுதையை கட்டியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த எஜமானர் வந்து சொல்லுவார், இதை நான் என் காதால் நிறைய தடவை கேட்டிருக்கேன் அதுக்கு அப்படின்னு சொல்லி இந்த நாய் கேட்குது. அதுக்கு அந்த கழுதை சொல்லுது, இல்லை அப்படி ஒருவேளை ஒரு வந்து எஜமானர் வந்து மனைவியிடம் சண்டை போட்டு என்னையை தேடி வர நேரம் நான் இங்கே இல்லைன்னா அவர் ரொம்ப வருத்தப்படுவார்ல, அந்த காரணத்துக்காக தான் நான் இவர் அடித்தாலும் பரவாயில்லன்னு நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு அந்த கழுதை சொன்னிச்சான். இதை கேட்டோன்னே அந்த நாய்க்கு ஆச்சரியமாக இருந்துச்சான், பெருமூச்சு விடுச்சான், இப்படியெல்லாம் நீ நினைக்கிறியா அப்படின்னு. அந்த நாய் இந்த கழுதையோட எண்ணம் ஈடேறுமா என்று அப்படியே யோசிச்சுட்டு நினைச்சான்.